நாம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முற்றிலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டானது தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் ரீஓப்பன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பிரேக்கிங் நியூஸில் வந்துச்சு, அதனால இதை பற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஃபைனலாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் வச்சிங்கன்னா நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக விட்டுருக்க நியூஸ் இதுதான். இந்த நியூஸில் தான் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸ்கூல்ஸ் திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பிரேக்கிங்காக வந்ததுனால நம்ம போட்டோம்னா நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம போட்டிருக்கோம். இந்த நியூஸை கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும் தமிழக அரசு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டெசிஷன் எடுத்தது. இதில் தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில்னு வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே நாம் வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்கோம், நவம்பர் 16 வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தள்ளி போட்டாங்க, டிசம்பருக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து ஃபைனலாக நவம்பர் 16 வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது வர 9ஆம் தேதி, அதாவது நவம்பர் 9ஆம் தேதி வந்து கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் வர ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க. அதுவும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th-12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படி, அதாவது ஸ்கூல் வைக்கலாமா வேண்டாமா, அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அதை பற்றி நடந்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இது வந்து இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸே டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி, பேரண்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா இல்லை. அது மொத்தமாக போட்டு ஆவரேஜ் எடுத்து கணக்கு போட்டு பார்க்குறது, அதாவது ஓட்டு எடுக்கிற மாதிரின்னு கூட நாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சிங்க மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் இப்படி நோட்டிஃபிகேஷனில் ஆல் வச்சிட்டிங்கன்னா நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நன்றி, வணக்கம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.